الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحبه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إله إلا أنا فاعبدني وأقم الصلاة لذكري صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தான மலக்குகளும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் சொல்லக்கூடிய ஒரு மஜ்லிஸாக அல்லாஹ் இதை அங்கீகரிப்பானாக. உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய எந்த வேதத்தை எடுத்துக்கொண்டாலும், யாருடைய எந்த மதத்தினுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டாலும், குர்ஆனை தவிர அவருடைய வேதத்தில் என்னை வணங்குங்கள், நான் தான் உங்களை படைத்த ரப்பு என்று எந்த வேதத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இதை சேலஞ்சாகவே நான் சொல்வேன். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், நான் தான் படைத்த ரப்பாக இருக்கின்றேன், என்னை வணங்குங்கள் என்று நமது குர்ஆனில் மட்டும்தான் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அசலான தௌராத்திலும் இஞ்சியிலும் ஜபூரிலும் இருக்கிறது. ஆனால் அந்த வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டன. மாற்று மதத்தை, இந்தியனுடைய மதத்தினுடைய வேதங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, பைபிளை எடுத்துட்டு கொண்டாலும் கூட, இயேசு பிரான் நான் தான் கடவுள், என்னை வணங்குங்கள் என்று அந்த வார்த்தை இல்லை. அப்பொழுது நாம் எப்படிப்பட்ட ரப்பை பெற்றிருக்கின்றோம்? உண்மையான ரப்பை நாம் இலாஹாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ் நாடியவர்களுக்கு, தான் பிரியப்பட்டவர்களுக்கும் பிரியப்படாதவர்களுக்கும் செல்வத்தையும் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கின்றான். ஆனால் தான் பிரியப்பட்டவர்களுக்கும் மட்டும்தான் ஈமானுடைய நசீபை கொடுத்து, நம்மை அதில் ஈமானுடையவர்களாக ரப்பை இலாஹாக ஏற்றுக்கொண்ட சாலிஹான கூட்டத்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். நபி அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு ஜல்லஷானாவ தாலா கூறும் பொழுது, குர்ஆனை விளக்குவதோடு நப்சை பரிசுத்தப்படுத்துவதற்காக, லகத மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம், அல்லாஹு ஜல்லஷானாவ தாலா கண்ணியமான பொருள்களின் மீது சத்தியம் செய்து சொல்ல வரக்கூடிய விஷயத்தை சத்தியமிட்டு சொல்வான். இப்படி ஒரு பொருளின் மீது சத்தியம் சொல்ல வசனங்கள் இருக்கின்றன, இரண்டு பொருள்களின் மீது சத்தியம் செய்த விஷயங்கள் இருக்கின்றன, மூன்று பொருட்கள், நான்கு பொருட்கள், ஐந்து பொருட்கள், இப்படியாக 11 விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து நப்சை பரிசுத்தப்படுத்தியவர்கள்தான் வெற்றி அடைந்தார்கள் என்று சொன்ன ஒரே விஷயம், தன்னுடைய நப்சை பக்குவப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் நப்சு தீமையின் பக்கம் மாத்திரமே ஏவக்கூடியதாக இருக்கின்றது. அது படித்தரங்கள் 7 இருந்தாலும் அதனுடைய ஆரம்ப படித்தரத்தில் தான் நாம் இருக்கின்றோம். நப்சு கொடியதா ஷைத்தான் கொடியதா என்றால், நப்சு தான் கொடியது என்கின்றார்கள். ஏனென்றால் ஷைத்தானை கெடுத்தது இன்னொரு சைத்தான் அல்ல, அவனுடைய நப்சு தான் கெடுத்தது. ஏனெனில் சைத்தான் ஒரு விஷயத்தை, ஒரு அமலை கெடுப்பதற்கு அதிலிருந்து அவன் தப்பிட்டு விட்டால் அவன் ஆப்ஷன் கொடுப்பான், அதை செய் அப்படி இல்லைன்னா இதை செய் என்று, அல்லது அந்த செயலிலேயே ஒரு தீயதை புகுத்துவான், ஒரு ஆப்ஷன் கொடுத்து வேற ஒரு சான்ஸை கொடுப்பான். ஆனால் நப்சு அப்படி அல்ல, எதை விரும்பினாயோ அதை அடைந்தே தீரும். நப்சினுடைய முரண்டு அப்படி, குரங்கு பொடியாக பிடிக்கும் நப்சு. இன்ன நப்சல அம்மாரத்தும் பிசு, நப்சு தீயதைத்தான் ஏவும். அந்த படித்தரத்திலிருந்து மாறினால்தான் நப்சல் லவ்வாமா, நப்சல் முல்ஹிமா என்று இப்படி 7 படித்தரங்கள் இருக்கின்றன. இந்த நப்சில் படிந்த கரைகளை போக்குவதுதான் அல்லாஹ்வினுடைய திக்ர். அல்லாஹ்வினுடைய வேதமும் இறைமறையை ஓதுவதும் அல்லது அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் நம்முடைய உள்ளத்தில்
படிந்திருக்கக்கூடிய துருக்களை கரைகளை அகற்றக்கூடியதாக இந்த திக்ர் இருக்கின்றது. நாம் நினைப்பது போல நப்சு சாதாரணமானது அல்ல. ஒரு துறவி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு காட்டில் போய் தவம் இருந்தார். அப்பொழுது ஒரு அழகிய மங்கை கடந்து சென்றாள். அவளை பார்க்கக்கூடாது என்பதற்காக மறுநாள் கண்ணை மூடிக்கொண்டு தவம் இருந்தார். கால் சலங்கை ஒலி கேட்டது. அப்பொழுது அந்த பெண் போகின்றாள் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. எனவே காதை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று காதையும் அடைத்துக் கொண்டு கண்ணையும் மூடிக்கொண்டு அவர் தியானத்தில் இருந்தார். அப்பொழுது அவள் வைத்திருந்த மல்லிப்பூ வாசம் சுவாசத்தில் தெரிந்தது. அந்த பெண் இப்பொழுது கடந்து செல்கின்றாள் என்பதை நப்சு அதையும் தாண்டி சிந்திக்க வைக்கின்றது. எனவே நாசியையும் அடைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் சிறிது நேரம் தவம் இருப்போம் என்று எல்லா துவாரங்களையும் கண் காது மூக்கு அனைத்தையும் அடைத்துக் கொண்டு அவர் தியானம் இருந்தபோது அந்த நேரம் வந்தவுடன் அவளின் நேரம் கடந்து சென்றிருப்பாள் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் உதிப்பை போடும். இதுதான் நப்சு. சைத்தான் வந்து ஒரு விஷயத்தை அவன் முயன்று, ஏனென்றால் குர்ஆன் சொல்லுது, இன்ன கைத ஷைத்தானி கானல் அஈஃபா, சைத்தானுடைய முயற்சி பலஹீனமானது என்று குர்ஆனே சொல்லுது. ஆனால் நப்ஸ் அப்படி அட்டதல் அல்ல. இது நம்மளோட இருக்கிறது, நம்மோட சேர்ந்தே இருக்கிறது. எனவே சைத்தானை விடவும் கொடியது நப்சு. அந்த நப்சை பக்குவப்படுத்துறது தான் இந்த திக்ர் மஜ்லிஸ். ஒரு நொடிக்கு, ஒரு வினாடிக்கு, ஒரு நிமிஷத்திற்கு நாம் 15 அல்லது 20 தடவை நாம் சுவாசிக்கின்றோம். ஒரு நாளைக்கு 21,000 வரைக்கும் சுவாசிக்க கூடும். இப்படி சுவாசத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து ரிசுக்கும் ரிசுக்கு தான். கண்ணால் பார்ப்பதும் ரிசுக்கு தான், காதால் கேட்பதும் ரிசுக்கு, வாயில் சாப்பிட்றதும் ரிசுக்கு, சுவாசிக்கிறதும் ரிசுக்கு. அதனால்தான் ஆன்றோர்கள் அந்த ரிசுக்கையும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உள்ள எழுப்பாங்க. அதுதான் ஃபாஸ் அண்ட் ஃபாஸ் திக்ர் என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த ரிசுக்கு தானே அது. அந்த ரிசுக்கு உங்க உடல்ல போகும்போது அல்லாஹ்வுடைய பெயர் இல்லாம போனா நீங்க எப்படி பிஸ்மி இல்லாம சாப்பிட்றீங்களோ அது மாதிரிதான். அப்ப அந்த சுவாச பயிற்சியை ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது நாம ஏற்படுத்தணும். படுக்கும் பொழுது அல்லாஹ் என்று உள்ள எழுத்து, அல்லாஹ் என்று வெளியில இழுக்கிறது, அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வெளியில இழுத்து விட்டு இல்லல்லாஹ் என்று உள்ள இழுக்கிறது. இப்படி கொஞ்ச நேரம் பயிற்சி எடுக்குவோமே ஆனால் அது பயிற்சி 4வது வட்டத்தில் உங்களுக்கு இயல்பாக எந்த வேலையில் இருந்தாலும் அது வந்துடும். சுவனவாசிகளுக்கு அமல்கள் இல்லை, ஆனா அவங்க திக்ர் செய்வாங்க. அப்ப திக்ர் என்பது அமலாகிவிட்டதே. அப்ப எப்படி திக்ர் செய்வார்கள் என்றால் இந்த சுவாசத்தின் மூலமாக. ஏனென்றால் அவங்க இந்த உலகத்திலேயே அவர்கள் அந்த திக்ரில் இருந்தாங்க, சத்திய சஹாபிகள் எல்லாம். அதனால்தான் இந்த உலகத்திலேயே சுவனத்தின் அமல்களை செய்ததினால்தான் சுவனத்தை கொண்டு சோபனம் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா சுவனத்தில் உள்ள அமல் அவங்க எங்க செஞ்சிட்டாங்க? அப்ப சுவனவாசிகள் அமல் கிடையாது அங்க. ஆனால் அந்த அமல் என்றால் வேலையாகிவிடும். அப்ப அவர்கள் வேலை செய்யக்கூடாது. எப்படி சுவாசம் இழுக்கிறது நமக்கு ஒரு வேலையாக இல்லையோ அது போன்று சுவாசத்தையும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவங்க இழுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட உத்தமர்களாக ஆகும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிவிடுகின்றேன், கேட்கக்கூடிய கேள்வியாக, செயல்படக்கூடிய செயல்பாடாக நான் ஆகிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் மெம்பரிலே ஹுத்பா ஓதி கொண்டும் பொழுது ஒரு படையை அனுப்பியிருந்தார்கள். அந்த படையினுடைய தளபதி பட்ட பெயர் சாரியா. அவருடைய ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த சாரியாவை அழைத்து, யா சாரியா அல் ஜபல், மலையை கவனிங்க. சஹாபிகள்லாம் வந்தாங்க, சாரியா படைக்கல போயிருக்கிறாரு, அவரை சொல்றீங்களேன்னு ஒன்னு இல்ல. அவங்க மலைப்பக்கமாக எதிரிகள் சுற்றி வந்தார்கள், அதனால் நான் எச்சரித்தேன்னு சொன்னாங்க. படை திரும்பி வந்தவுடன் அந்த சாரியா என்ற சஹாபி சொல்கின்றார்கள், உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய சப்தம் மட்டும் எனக்கு காதில் கேட்கவில்லை என்றால் வெற்றி வாய்ப்பை நாங்கள் நழுவ விட்டுருப்போம். நான்
இது ஆதாரபூர்வமான சரித்திரம். இந்த சரித்திரத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளதை உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள். அவர்கள் பேசினதை அந்த சஹாபியும் கேட்கின்றார்கள். ஹதீஸ் இதுதான், நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணாகவும் கேட்கக்கூடிய கேள்வியாகவும் நான் ஆகிவிடுகின்றேன். எதை வைத்து? அல்லாஹ்வினுடைய நினைவை வைத்து, அந்த திக்ரை வைத்து தான். இப்ப அல்லாஹ்வினுடைய வரையறைகளையும் அல்லாஹ் நிர்ணயித்ததையும் நாம் மறக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு கஷ்டம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க சொன்னான். கூட்டத்தில் மக்கள் கேட்டார்கள், இப்ப இருக்கக்கூடிய மக்கள்ல யாரு ரொம்ப அறிவாளி என்று கேட்டாங்க. அப்ப நிதர்சனமா உண்மையிலேயே எந்த நபி உள்ள காலத்திலையும் அப்ப இருக்கக்கூடிய மக்கள்ல நபிதான் அறிவாளி, அதுல சந்தேகம் இல்லை. அந்த நிதர்சன உண்மையை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆன அப்படின்ட்டான். நான் என்பது அல்லாஹ் மாத்திரமே சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் உபயோகிச்ச வார்த்தையை நாம உபயோகிக்க கூடாது. இரவலாக அந்த சிந்தனையோட சொல்லிக்கலாம், மஜாசியாக சொல்லிக்கலாம், உள்ளத்தில் அல்லாஹுதான் செய்தான் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், பாவமான செயல்களை தவிர. ஒரு நபி, ஒரு முஸ்லான் நபி, ஒரு கலீமுல்லா, நான் தான் அறிந்தவன் என்று, அல்லது அல்லாஹ்வுடைய சிபத்தை சொல்லி, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு, அல்லாஹ் எனக்கு அறிவித்ததின் பேரில் நான் அறிந்தவன் என்று சொல்லியிருந்தால் தப்பிச்சிருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் குறை சொல்ல வரவில்லை. அல்லாஹ் ஒரு பாடத்தை நமக்கு படித்து தருகின்றான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மஜ்மாஉல் பஹரைன் என்ற இடத்தில், உன்னை விடவும் உங்களை விடவும் அறிந்தவர் ஒருவர் இருக்கின்றார், அவரை நீங்க போய் சந்திங்க. நாம் எந்த இடம், எப்படி அடையாளம் என்று கேட்ட பொழுது, பொறித்த மீனை உன்னை எடுத்துக்கிடுங்க, எப்பொழுது அந்த மீன் உயிர் பெறுகிறதோ அந்த இடம்தான் இரண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய இடம் என்று. எனவே தன்னுடைய வழித்துணைக்கு யூஷா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இந்த யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி பட்டம் அல்லாஹ் கொடுத்தான். இந்த யூஷா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் ஹதீஸில் வருது, குர்ஆனில் வரல. ஒரு வாலிபரை அழைத்து கொண்டு சென்றார் என்றுதான் குர்ஆனில் வருது. இந்த யூஷா அலைஹிஸ்ஸலாத்தை துணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. எப்படியும் அல்லாஹ் சொன்ன அவரை சந்திக்கணும், இல்மை அறிவதற்கு ஆர்வம். பல மாத பயணங்கள் போகின்றார்கள், பல மாதமா போறாங்க, பசிக்கல, தூக்கம் வரல, களைப்பு ஏற்படல. ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்துட்டு மறுபடியும் போறாங்க. அந்த இடத்துல தான் அந்த மீன் துள்ளி சென்று விட்டது. எங்கு இறையடியார்கள் இருக்கின்றார்களோ, நல்லடியார்கள் இருக்கின்றார்களோ, அங்கே எப்படி பொறித்த மீன் உயிர் பெற்றிருந்ததோ, அதுபோல மரித்த நமதுடைய இதயம் உயிர் பெறும். ஆன்றோர்களோடும் சான்றோர்களோடும் நல்லோர்களோடும் நம்முடைய நட்பை வைத்துக் கொள்ளும் பொழுது அவைகள் எப்படி பொறித்த மீன், இது குர்ஆனின் வரலாறு தானே, பொறித்த மீன் உயிர் பெற்று போனது. அப்ப நல்லடியார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம எதையும் உலகத்தின் மாயைகளாலும் மோகத்தாலும் மரித்து போய் கிடக்கின்றது அல்ல, அவை மறந்து மருட்சியாய் இருக்கின்றது, அவை விழித்துக் கொள்ளும். யார் அல்லாஹ்வை மறந்திருக்க, உயிர் உள்ளவனுக்கும் உயிர் இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாஹ்வை மறந்தவன் உயிர் அற்றவனை போல என்று பெருமானார் சொல்லியிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுறது தான் அதுக்கு உயிர்ப்பிக்கிறது. இப்போ அந்த இடத்தை விட்டு தாண்டி அதை யூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல மறந்துட்டாங்க. உமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான், ஷைத்தான் தான் என்ன மறக்கடிச்சு விட்டான்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லான வார்த்தையை தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சிருவாங்களே, என்னை சைத்தான் தான் மறக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நாள் பயணம் தான் போறாங்க, அதை விட்டும் தாண்டி ஒரு நாள் பயணத்தில் போயிருக்கும் பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த ஒரு நாள் பயணத்தில் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேங்கிறாங்க. பல மாதங்கள் வந்தாங்க, பசி இல்லை, களைப்பில்லை, தூக்கம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் நிர்ணயித்த எல்லையை இன்னும் அடையவில்லை, அல்லாஹ் சொன்ன அடையாளத்தை தவற விட்டாங்க. அதற்கு பிறகு பயணித்த அந்த பாதையில் களைப்பு ஏற்படுகின்றது, தாகம் ஏற்படுகின்றது, பசி ஏற்படுகின்றது, களைப்பு ஏற்படுகின்றது. அப்ப தப்சீர்ல விளக்கம் எழுதுறாங்க, அல்லாஹ்வை சொன்னதை மறந்து அந்த இடத்தை தாண்டி வந்துட்டாங்க.
அப்ப அந்த அல்லாஹ் வரையறுத்த அந்த எல்லையை தாண்டும் பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருது. எல்லா விஷயங்களும் அப்படிதான். ஆமா, அசாபத்துக்கும் முசீபத்தின் ஃபபிமா கசபத் ஐதீக்கும், எல்லா தீங்குகளும் உங்க கரத்தினால சம்பாதிச்சதுதான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நம்ம திக்ர் செய்யும் பொழுது, நாம் குற்றவாளி, நான் உன்னை மறந்து வாழ்ந்திருக்கேன், சில நேரங்களில் பல நேரங்களில் வாழ்ந்திருக்கிறேன், நீதான் சத்தியமானவன் என்ற எண்ணத்தை, குற்றத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய நினைவில் சொல்லணும். சைத்தான் குற்றத்தை ஒப்புக்கொள்ளலை, நீந்தான் என்னை வழிகெடுத்தன்னு சொன்னான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்து தான் சாப்பிட்டார்கள். அதை குர்ஆன்லே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபனசிய ஆதம் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆதம் மறந்து புசித்தார் என்று தான் சொல்கிறான். அவர்களே என்ன சொல்லிட்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் மறந்து புசிச்சிட்டேன்னு சொல்லலை, ரப்பனா வலம்னா, என்னுடைய நப்சுக்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம். எனவே குற்றத்தை ஒப்புக்கொள்ளணும். அல்லாஹிட்ட காரணங்கள் சொல்ல முடியாது. அல்லாஹிடத்திலே நீங்கள் செய்ததுக்கு, ஏனென்றால் எல்லாத்தையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். குற்றத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியவன் நல்ல மனிதன். அந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு இந்த திக்ர் இருக்க வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது அந்த திக்ர் உண்மையான பயனை அடையும் என்று அந்த எண்ணியத்தோடு, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தான் நிறைவேற்றி தருகின்றான் என்ற எண்ணத்தோடு நாம் சொல்வோம். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா. அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் 99 அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய சிபத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் என்ற வார்த்தையிலே அடங்கியிருக்கு. ஆனால் அதையும் தாண்டிய அல்லாஹுவை பற்றி ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிகி என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி யாரும் முழுசாக விளங்கிட முடியாது. இந்த 99 சிபத்து தான் அல்லாஹ் என்று இல்லை, இன்னும் அறியாத பெயர்கள்லாம் இருக்கின்றது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பிரார்த்தனையில் சொல்றாங்க, நீ உனக்கு நீயே வைத்துக் கொண்ட திருநாமத்தை வைத்து கேட்கின்றேன். அப்ப அல்லாஹ்ட்ட சில ரகசியமான பெயர்கள் இருக்கு, இன்னும் இருக்கு, அது நிறைய இருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே ஹன்னான்ங்கிற பேர் இல்லை, மன்னான்ங்கிற பேர் இல்லை, துஆக்கள்ல தான் வருது. அப்ப இது மாதிரி நிறைய இருக்கு. அது பத்தி சொன்னோம்னா அதனுடைய விளக்கங்கள் வேற மாதிரி வேற தலைப்புல போயிடும். அப்ப அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி நாம விளங்க முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலிருந்து அந்த சக்தியை நாம தெரிந்து கொள்ளலாம். ஒரு இலை உறக்கத்து துருக்கு என்று சொல்வாங்கள் தமிழில், அதுக்கு என்ன இலைன்னு எனக்கும் தெரியல உண்மையிலே. அந்த இலையை பட்டுப்பூச்சி சாப்பிட்டு பட்டு தருகின்றது, அதே இலையை மானும் சாப்பிடுது அது கஸ்தூரியை தருகிறது, அதே இலையை ஆடு சாப்பிட்டு பால் தருகின்றது, தேனியும் சாப்பிடும் அது தேனை தருது. அதாவது அது தேனாக மாறல, அது உணவாக அந்த இலையை உட்கொள்கிறது. ஆக இந்த ஒரே இலை தான் வெவ்வேறு உயிரினங்களுக்கு போகும்போது வெவ்வேறு விதமான சிபத்தை, வெவ்வேறு விதமான பயனை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். ஒரே நிலம், ஒரே தண்ணீர், ரோஜாப்பூ முளைக்கிறது, மிளகாய் எரிக்கிறது. அப்ப இதை உண்டாக்கியவன் யார் என்று படைப்பினங்களின் மூலமாக அல்லாஹுவை அறிய முற்படுவது. அல்லாஹுதான் அதை வெளிப்படுத்துகின்றான், அல்லாஹுதான் அந்த மனத்தை கொண்டு வருகின்றான், அல்லாஹுதான் அந்த ருசியை கொண்டு வருகின்றான் என்று அவனை உள்ளத்தில உட்கார வைப்பதுதான் இந்த இல்லல்லாஹ். சொல்லுமோ என்ற நியத்துல நாம சொல்வோம், இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் இல்லல் மதுர சொல்லும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் கூறியக்கூடிய வசனத்தின் கருத்தை சொல்கின்றேன். ஒவ்வொரு பொருளின் சூழவும் நான் இருக்கின்றேன், அதன் பின்னாலேயும் இருக்கின்றேன், உங்களின் நாடி நரம்புகளை விடவும் நெருக்கமாக நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தன் திருமறையில் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியில் வாளை மரத்திலே தொங்க விட்டு விட்டு சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிரி ஒருவன் அந்த வாளை எடுத்து, என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று அந்த எதிரி கேட்டான்.
அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ்னு சொன்னவுடன் எதிரி வாளை நழுவ விட்டுட்டான். இது சஹீஹான கிரந்தங்களில் பதிவாயிருக்கின்றது. அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை எதிரியை நடுங்க வைக்க வைக்கின்றது என்றால், அந்த அல்லாஹுவை எந்த அளவிற்கு விளங்கி அல்லாஹுவினுடைய சிபத்துக்களையும் அல்லாஹுவை எப்படி உச்சரிக்க வேண்டும், அல்லாஹ் எந்த எண்ணத்தோடு உச்சரிக்க வேண்டும், எந்த உயரிய நோக்கத்தோடு, எந்த நல்லெண்ணத்தோடு அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை அந்த அல்லாஹ் நம்மிலும் ஏற்படுத்தும், நம்முடைய எதிரிகளுக்கும் ஏற்படுத்தும். அப்படி அல்லாஹுவை சொல்லும் பொழுதுதான் அது பலன் அளிக்கும். எனவே அல்லாஹுவை சொல்லும் பொழுது தலர்வம் வகுஃபியா, பயத்துடனும் அதே சமயம் பணிவுடனும் அல்லாஹுவை கெஞ்சி அழைக்கக்கூடியவர்கள் மாதிரி நாம் அல்லாஹுவை இதுக்கு செய்வோம். அல்லாஹு 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 முப்பத்து சலவாத் சொல்லுங்க. அல்லாஹுமா சல்லி அலா சையதனா முஹம்மதின் வாலா அலி சையதனா முஹம்மதின் அபாரிக்கு சல்லிம் அலே மாதிரி கொஞ்சம் நேரம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். மாதம் இருமுறை தஃப்ஸீர் நடக்கும், மற்ற வாரத்தில் திக்ர் மஜ்லிஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலி வசல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலி வசல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரபி.